புயல் சின்னம் காரணமாக நாகையில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் சுமார் 5 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழுகின்றன. இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறியது. இதனால் கடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து நாகை துறைமுகத்தில் நேற்று 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாகை மாவட்டத்தில் உள்ள நாகூர், அக்கரைப்பேட்டை, செருதூர், காமேஸ்வரம், கோடியக்கரை உள்ளிட்ட 25 கடலோர மீனவ கிராமங்களிலும் கடல் வழக்கத்தை விட சீற்றத்துடன் காணப்படுகிறது. அப்பகுதியில் சுமார் 5 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் காணப்படுகிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாகை மாவட்டத்தில் உள்ள 700 விசைப்படகுகள் மற்றும் 3000 ஃபைபர் படகுகள் 4வது நாளாக இன்று மீன்பிடிக்க செல்லவில்லை.